வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் சார் நம்ம மக்கள் நிறைய கேட்டிருந்த ஒரு கேள்வி தான் இது மாந்தி அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாந்தினா என்ன அந்த மாந்தி என்ன பண்ணும் பொதுவாக வந்து மாந்தி அப்படின்ற ஒரு விஷயம் என்னென்ன மாதிரியான சாதகம் பாதகங்களை தரும் சார் இப்போ மாந்தி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நைன்டி பர்சன்ட் பிளஸ் பத்து பர்சன்ட் தான் மைனஸ் அந்த காரக உறவை காலி பண்ணிடுது இப்போ எனக்கு வந்து எனக்கு வந்து சுக்கரனும் மாந்தி எனக்கு சேர்க்க சுக்கரன் மாந்தி இருந்தால் அத்தை உறவும் சரியில்லை அல்லது அத்தை இல்லை அவ்வளோதான் மேட்ரு அத்தை இல்லை மூத்த சகோதரருடைய லைஃப்பில் பாதிப்பு உண்டு எனக்கு மூத்த அக்கா சின்ன வயசுல அவங்க இறந்துட்டாங்க அதாவது தொண்ணூத்தெட்டு ஆயிரத்தி தொண்ணூத்தெட்டு அவங்களுக்கு இறக்குற வயசு இல்லை அவங்க அக்கா பையன் இருந்தால் அவங்க இறந்துட்டாங்க சின்னக்கா ரெண்டா ரொம்ப பொருளாதாரத்தை இழப்பை அவங்க சந்திச்சிட்டாங்க பெரிய இருந்து பொருளாதார இழப்பை அவங்க சந்திச்சிட்டாங்க இந்த இந்த சுக்கரன் மாந்தியனுடைய தன்மை அத்தை அத்தை உறவு சிறப்பில்லை அல்லது அத்தை இல்லை எங்கள் அத்தா நான் சின்ன வயசு பையனாக போதே அவங்க இறந்துட்டாங்க நான் அவங்க முகம் கூட பார்த்ததில்ல எனக்கு அத்தைங்கிற ஒரு கேரக்டர் இல்லை அதே மாதிரி மாமியார் அத்தை தானா அவங்களும் இல்லை ஏன்னா என்னுடைய துணைவியார் பிறந்து எழுபத்தி மூணு அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுலேயே அவங்க இறந்துட்டாங்க ஏன் ஓய் பார்க்கல நான் நாங்கள் பார்க்குறது ஸோ அவங்க அவங்க இல்லை அந்த உறவுக்கு கடுமையாக பாதிச்சிருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அத்தைங்கிற கேரக்டரை பாதித்ததுனால மனைவிங்கிற கேரக்டரை பாதிக்கலை மூத்த சகோதரிங்கிறவங்களை பாதித்ததுனால மனைவிங்கிற கேரக்டரை பாதிக்கலை அதே பார்த்தீங்கன்னா அந்த மனைவி வழியில் துர்மரணம் உண்டு சுக்கரந்த மனைவி அத்தை வழியிலும் துர்மரணம் உண்டு இது ஒரு ஒருத்தவங்களுக்கு மாறுமா சார் எல்லாருக்கும் அப்படி இருக்கும் எடுத்து நோண்டி பார்த்தாங்கன்னா தெரியும் அவங்களுக்கு அந்த பாதிப்பு உண்டு சிலர் பாத்தீங்கன்னா யூரினல் சம்பந்தமான பிரச்சனை யூரினல் ட்ராக்கு யூரினல் சம்பந்தமான பிரச்சனை சில பேருக்கு உண்டு சில ஆண்களுக்கு இந்த இஸ்லாமியர்கள் பண்றாங்க இல்லையா சுண்ணத்துன்னு சொல்லி அது மாதிரி வந்துடும் சில பேருக்கு இந்த சுக்கரன் மாந்தி பெருசாக பொருளாதாரத்தை இழந்து பெருசா சம்பாதிக்கிறாங்க எந்த கட்டத்துல இழப்பாங்க சார் எப்போ மறுபடியும் மீண்டு சம்பாதிப்பாங்க அது ஒரு சில ஜாதகத்துக்கு முன்னாடி இழந்து பின்னாடி சம்பாதிக்கிறாங்க ஒரு சில ஜாதகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி சம்ப அதாவது முன்னாடியே சம்பாதிச்சுட்டு சம்பாதிச்சுட்டு பின்னாடி இழந்துடுறாங்க டோட்டலா உல்ட்டா வாயிடும் அது அந்த கிரகத்துக்கு தக்கவாறு அது வக்கர கிரகம் பார்த்துச்சுன்னா அப்படியே தலையில மாத்தி விட்டு போயிரும் நான் முன் வாழ்க்கையில் நிறைய இழந்துட்டேன் ஏன்னா ஆரம்ப கால வருமானம் சுக்கிறேன் ஆரம்ப கால வருமானம் ரெண்டு கூடவே காலபூசன் ரெண்டு கூடவே சுக்கிறேன் அதில் போய் உட்காந்துருக்கு முன் வாழ்க்கையில் பெருசாக சம்பாதிக்கலை மிக பெரிய சினிமா கலைஞர்களுக்கு சுக்கிரமாந்தி சப்போர்ட் சுக்கிர சப்போர்ட் இல்லாம அவங்க சினிமாலையும் ஜெயிக்கவே முடியாது ஆனா எல்லாருக்குமே இப்போ ஜெயிக்கிற எல்லாருக்குமே மாந்தி சப்போர்ட் இருக்குமா சார் மாந்தி உங்க நைன்டி பர்சென்ட் ப்ளஸ்னுட்டு இல்ல பத்து பர்சன்ட் தான் மைனஸ் இப்ப சினிமாவுக்கும் மாந்திக்கும் ரொம்ப நெருக்கமா நெருக்கணும் அட்டகாசம் சூப்பரா இருக்கும் சினிமா டிஸ்ட்ரிக்ல இருக்க உங்க எடுத்து பார்க்க சொல்லுங்க சுக்ரன் மாந்தி தொடர்பு இருக்கும் புதன் சுக்ரன் மாந்தி காம்பினேஷன் இருக்கும் இது இல்லாம அவங்க ஜொலிக்க முடியாது அப்ப சுக்கரன் மாந்தியோட சேர்க்கின்றது ஜொலி பாஸ் கண்டிப்பா இருக்கு புதன் மாந்தி இருந்தாச்சுனா பெரிய படிபாளி என்ன ஒரு கோர்ஸ் எடுத்து ஒரு கோர்ஸ் மாத்துவாங்க ஒரு அரியர் வச்சு திரண்டா படிப்பாங்க முக்கியமான சான்றிதழ்களை தொலைப்பாங்க பாஸ்போர்ட் விசா இதனால எங்கயா வெளிநாட்டுல சிக்கலாய் போகும் சர்டிபிகேட் மிஸ் ஆகும் டாக்குமெண்ட்ல பிரச்சனை வரும் டாப் அப் லோன் பண்ணுவாங்க ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க் லோனை மாத்துறது

அவர் இந்த தமிழா தமிழர் பாண்டியன் ஐயா வந்து அதை பற்றி பேசியிருப்பார் இந்த ஏரியாவில் அவரை மாதிரி தவணை கொடுத்து வரவு செலவு பண்ணது யாருமே கிடையாது ஒரு நாள் கஷ்டப்படுறானா கூட திருப்பி அந்த என்னாச்சு என்ன ஒன்று வரான் வசந்தனுக்கு கோச்சி எப்பா கஷ்டப்படுற சரி இந்த தவணையை சேர்த்து அடுத்து கெட்டு இந்த பொருளை வாங்கிட்டு போ பிள்ளை கல்யாணம் ஏற்கனவே தவணை வாங்கி பெண்டிங் இருக்குது ஒரு மூணு மாதம் பெண்டிங் இருக்குன்னாச்சு பிள்ளை கல்யாணம் வச்சுட்டேன் ஒரு கட்டில் மத்த பீரோ வேணும் அப்படியா சரி சரி கெட்டு கெட்டு சரி போ எப்போ அவன் கொடுத்து கொடுப்பா அப்படிலாம் அவர் புண்ணியம் பண்ணியிருக்காரு வசுந்தரன் கார்டாச்சு அப்ப அந்த அவர் ஜாதரை வாங்கி பார்த்தோம்னா அவர் ஜாதர எடுத்து பார்த்தீங்கன்னா புதன் மாந்தி சமைந்திருக்கும் தவணை தொழில் அதிக டியூ கட்டுறது இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் மாந்தி மாதிரி ப்ளஸ் எதுவுமே கிடையாது ஆனா அது அழிவை சொல்பவன் மாந்தி ஒரு அழிவு உண்டு ஒரு பேரழிவ சந்திச்சு தான் அவங்க வர்றாங்க ஆனா ரொம்ப ப்ரெஸ் ஆகிருது ரொம்ப ப்ளஸ் ஆகிருது சூரிய மாந்தி சந்திங்கன்னா தலை வளர்ச்சி சரியில்லை மூளை வளர்ச்சி சரியில்லை குழந்தைக்கு மண்டையில் ஆப்ரேஷனு தலையில் ஆபரேஷன் இதெல்லாம் பண்றாங்க சந்திரமாந்தி சேர்ந்தவங்க அவசரத்தில் அழிந்தவர்கள் சந்திரன் மாந்தி யார் ஜாதத்தில் இருக்கோ அவசரத்தில் அழிஞ்சிருப்பாங்க எனக்கு சந்திரமாந்தி தேவையில்லாத போய் சிக்கல இல்லையா மூணு கூடையும் போய் நாளில் மீடியாவில் மீடியாவால சிக்கி சின்னவனமாக வட்டி கட்டி தண்டம் கட்டி அழுது புடிச்சு செத்து சுண்ணாம்பாயி ஒன்பது வருஷம் வட்டி கட்டியிருக்கேன் இருக்க வருஷம் புழுவா துடிச்சிருக்கேன்

ஐயோ ஐயோ சூரியம்மா வந்து அவகிட்டே போகவே கூடாது ஐயாப்பா போயிட்டா சாமின்றா உங்க வர என்கிட்ட ஒட்டக்கூடாதுன்னு போயிடுவோம் சூரியன் மாந்தி பூரா தலைக்கணத்தில் அழிந்தவர்கள் அவங்க கேரக்டர் மாத்தாத வரைக்கும் அவங்கள விடாது சூரியன் மாந்தி சந்திரன் மாந்தி எல்லாம் பிரச்சனைகளை தரக்கூடியதுன்னு சொல்லிங்க வேற என்னென்ன கிரகங்களோட சேர்க்கை நடந்தா அந்த இந்த மாந்தி வந்து அதீதமான ஒரு நெகட்டிவாக கொடுக்கும் சார் ஒவ்வொரு கிரகத்தக்கவாறு செவ்வாவோட சேர்ந்தா சகோதரனுக்கு சகோதரனுக்கு துர்மாறணும் ரத்தம் சம்பந்தமான நோய் சகோதர வழியில் மிகப்பெரிய பாதிப்பு உண்டு சொத்துக்கள் இழப்பு உண்டு இரத்த உறவுகளுக்குள் கருத்து வேறுபாடு உண்டு இரத்த உறவுக்குள் விபத்து தற்கொலை மரணத்தை சந்தித்தவர்கள் பெரிய சொத்தை இழந்து பெருசா சம்பாதிச்சவங்க பெரிய லெவலில் சொத்துக்களை சம்பாதிச்சவங்க பெரிய அளவு சொத்துல போயிடுச்சுங்க நான் உழைச்சி சம்பாதிச்சேங்கன்னு சொல்லுவாங்க சனிமாந்தி பெரிய தொழிலதிபர்கள் தலை சிறந்த மருத்துவர்கள் சூரிய மாந்தி தலை சிறந்த மருத்துவர்கள் நீங்கள் டாக்டர் ஜாதத்தை அப்புறம் எடுத்து பாருங்க தாய் சூரிய மாந்தி இருக்கும் தாய் இல்லைன்னா செவ்வா மாந்தி இருக்கும் தாய் நீங்கள் சர்ஜரி பண்ணுறாங்கல்ல அவங்க ஜாதியெல்லாம் பாருங்க ராகுமாந்தி சம்மந்தம் இருக்கும் மருத்துவத்துறைக்குன்னு ஒரு லாஜிக் இருக்குது தாய் அதை பற்றி பேசுங்க நான் அரை மணி நேரம் பேசலாம் மருத்துவத்துறைக்கு எது வலுக்கணும்னா சனிதான் வழுக்கணும் மருத்துவத்துறைக்கு சனி வழுத்தவங்க தான் சர்ஜரியாக இருப்பாங்க பெரிய டாக்டராக இருப்பாங்க ஒரு ஆள் கையில் சீலோட வர்றாரு சீ வச்சு போச்சு சலம் ரத்தம் ஒழுகுது டாக்டர் அறுவறுப்பு பாத்தாருன்னா எப்படி அவருக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறது நீங்க டாக்டர் எல்லாம் லேசன் நினைக்கீங்களா பாவம் உண்மையிலே புண்ணிய வேண்ட்காள அவங்க ஆமாங்க பூரா சி வச்சு கிடக்கும் அருவருப்பு இல்லாம கையை பிடிச்சி வா இங்க என்ன டக்குன்னு கத்தி எடுத்து கிழிச்சு விட்றாரா இல்லையா ஒரு பையன் கட்டியை பொத்தி பொத்தி வச்சிருந்தான் கையில துணியை வச்சு போத்தி போத்தி வச்சிருக்கிறான் எங்க ஊர்ல ஒரு டாக்டர் இருந்தாரு ஒரு மிலிட்டி டாக்டரு துணியை போத்தி வச்சுட்டே வந்தேன் ஏல இங்க வாழைய பின்னரு இன்னலே கையை எப்படி வச்சிருக்க கையை நீட்டும்லையா பின்னார் எல்லாம் வழியாது வழியாது ஆ என்ன ஆ எந்த ஸ்கூலில் படிக்க என்ன பண்ணுது உங்க அப்பா என்ன பண்ணுதாரு இப்படி கேட்டு இருந்தார் பாட்டங்கிட்ட கையை பிடிச்சி எழுத்துட்டு ஐயோ துண்டை விரிச்சு கட்டி ஒரே கிளி அப்போ அந்த அறுவருக்காம அவர் செய்கிறார்ல அப்போ அதுக்கு என்ன வேணும் சனி வழுக்கணும் சனி வழுத்தா தான் அந்த அறுவருப்பான விஷயங்கள் எல்லாம் குறையும் அவங்க செய்வாங்க அந்த தொழிலை செய்வாங்க மருத்துவ தொழிலை ஒரு ஆள் வாந்தி எடுத்துகிட்டு இருக்கேன் ஹாஸ்பிட்டல் போய் பெட் பேனை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அதுக்கு ஒரு கப் கோப்பையை கொடுத்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் டாக்டர் வாந்தி வச்சு போடா அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் முடியாதுல்ல அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா இல்லையா ஒரு நாள் கட்டிலே படத்துக்களுக்கும் பெட் பயன் வச்சு மோசம் போயிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்ல டாக்டர் அருவருப்பு பார்த்தா எப்படி டாக்டர் அவர் சனி சனிமாந்தி இருக்கும் சூரிய மாந்தி சம்மந்தம் இருக்கும் செவ்வாய் மாந்தி செவ்வாய் ராகு மாந்தி தொடர்பு தலை சிறந்த சர்ஜன்ஸ் தலை சிறந்த சர்ஜரி அவங்க டக்குன்னு மாந்தி வச்சே தொழில் சொல்லிட்டு போயிட்டு இருப்பேன் தாயே இது எதுக்கு பத்து கட்டம் சுற்றி மாந்தி வச்சு ஒருத்தவங்களோட தொழிலை வந்து நம்ம நல்லா சாட்சி நடிக்கலாம் யாரா இருக்கலாம் என்ன மாதிரி தொழில் அமையும் உங்க ஜாத்து போட்டு பார்த்தா புதன் மாந்தி சம்மந்தம் சனி சந்திர மாந்தி தொடர்பா மீடியால வந்து முகங்காட்ட முடியாது இந்த சந்திர மாந்தி சந்திரனுக்கு கேந்திரத்துல சந்திரன் லக்கணவை போட்டோம்னா அதுக்கு பத்துல சனி மீடியா துறைக்கு வந்துட்டேன்ல கண்டிப்பா இந்த ஒரு பதிவு வந்து நம்ம மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் நன்றி சார் நன்றிமா நன்றிமா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்